எப்படி இருந்தது என்பதையும் விளக்க வேண்டும். அப்படி நீங்கள் எங்களை விளக்க வேண்டும் என்றால், நம் ஊர் அருகில் இருக்கும் நீங்கள் இவ்வளவு தூரம், இந்த உலகமே வியக்கும் அளவிற்கு இவ்வளவு தூரம் வளர்ந்திருக்கிறீர்கள் என்றால், அதற்கு நீங்கள் நடந்து சென்ற பாதைகள் சாதாரணமாக இருந்திருக்காது என்பதிலே நாங்கள் எங்களால் உணர முடியும். அதை நீங்கள் எங்கள் மாணவர்களுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்று இந்த விழாவினை சீரும் சிறப்புமாக நடத்தி தருமாறு அன்புடன் பணியுடன் கேட்டுக்கொள்கிறேன். பிரச்சனைகள் பொதுவானவையாக இருக்கலாம், ஆனால் நமது அணுகுமுறை வித்தியாசத்தை காட்ட வேண்டும். சொல்லில் விளங்கும் சுடரே, வாழ்வை பெருக்கும் மதியே, எங்கள் கல்லூரியின் தலைவர் அவர்களே, தாங்கள் இந்நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று தலைமை உரை ஆற்றியமைக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். Don't fear for facing failure in the first attempt, because even the successful max starts with zero only in APJ quads. Next, in the presence of our honorable correspondent, Respector Mr. A.C. Ganesan, MA, MBA, welcome to give inaugural address. இங்கு வந்திருக்கும் பத்திரிகையாளர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்று வாழ்த்துகிறேன். மேலும் நமது கல்லூரிக்காக தலைமை பொறுப்பேற்று நடத்த வந்திருக்கும் பட்டுக்கோட்டை நகர்மன்ற தலைவரும் நமது கல்லூரியும் நிர்வாக இயக்குநருமான எஸ்ஆர் சுந்தரபாபு அவர்களையும் வருக வருக என வரவேற்று வாழ்த்துகிறேன். அடுத்தபடியாக நமது கல்லூரியின் ஃபெஸ்ட் ஆஃப் ஃப்ளேம் முகவரை செல்வி சோனியா காந்தி எம்இ அவர்களையும், பரிசுகள் வாசித்த திரு பாலமுருகன் பிஇஏ ஹெச்ஓடி அவர்களையும், வாழ்த்துறை ஆண்டறிக்கை வாசித்த நமது கல்லூரியின் முதல்வர், நமக்கெல்லாம் வழிநடத்தி செல்கின்ற கல்லூரியின் முதல் ஆலமரமாக நின்று மாணவர்களை வழிநடத்தி செல்லக்கூடிய திரு எம் மதிவாணன் பிஇஎம்இ அவர்களையும் வாழ்க வாழ்க வாழ்த்துகின்றேன். மற்றும் சிறப்பு விருந்தினை அறிமுகப்படுத்தப்படும் செல்வி கே துர்கா பி ஹெச்ஓடி அவர்களையும் வருக வருகன வாழ்த்துகின்றேன். மற்றும் சிறப்பு நமது கல்லூரிக்காக சிறப்பு விருந்தினராக வருகை தந்து சிறப்புரையாற்ற வருகை தந்துள்ள நியா நானா டிவி புகழ் மதிப்பிற்குரிய திரு கோபிநாத் சார் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். மற்றும் நமது கல்லூரியின் நிர்வாக இயக்குநர்கள் மதிப்பிற்குரிய சார் திரு கே முத்தியா சார் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். திரு கே சி முருகேசன் சார் அவர்களையும் வருக என வரவேற்கிறேன். திரு முத்து விஜய் அவர்களையும் வருக வருக என வரவேற்று, மேலும் திரு தங்கவேல் ஐயா அவர்களையும் வருக வருக வரவேற்று, இந்த விழா இனிதே நடைபெற உறுதுணையாக இருந்த மற்றும் உடற்கல்வி ஆசிரியர்கள் மற்றும் ஹெச்ஓடி அனைவரையும் மனதார பாராட்டி வாழ்த்தி வருக என வரவேற்கிறேன். மேற்கூடிய முதன்மை விருந்தினராக நாம் குறித்த நேரத்தில் நமக்கெல்லாம் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்து கொடுத்து உடனே கேட்டதற்கு இந்த தேதியில் நம்ம பட்டுக்கோட்டை நகர்மன்ற தலைவர் அவர்கள் திரு கோபிநாத் சார் அவர்களை வச்சு இந்த விழாவை நடத்த வேண்டும் வேண்டிக் கொண்ட போது உடனே தொலைபேசியில் தொடர்பு கொண்டு இது ஏற்பாடு செய்து கொள்ளலாம் என்று கேட்ட உடனேயே இந்த ஏற்பாடை செய்து கொண்டார். அவருக்கு மீண்டும் மீண்டும் நமது கல்லூரி சார்பாக அவருக்கு நாம் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்ள வேண்டும், கடமையாக இருக்க வேண்டும். இதுபோன்ற பல நிகழ்ச்சிகளை இதற்கு முன்னால் தமிழ் மன்றம் துவக்க விழாவுக்கும் இதுபோன்ற சொன்ன உடனே அடுத்தபடியாக சரி ஏற்பாடு செய்து நடந்துகிட்டு உடனே தொலைபேசி அவர்கள் இசா அவர்களையும் வர தமிழ் மன்றத்தை தொடங்கணும். அதுக்குரிய மாணவர்களுக்கு வழிகாட்டுதல் நடத்துவதற்கு ஒரு மணி நேரம் இந்த டாக்டர் ஆர்த்தோ ரவி சார் அவர்களை பேச வேண்டும், உடனே மறுநாள் உடனே வந்து அவர் ஒரு விழா ஒரு மணி நேரம் அவர்கள் சிறப்புரையாற்றினார்கள். இதெல்லாம் எவ்வளோ நிகழ்ச்சிகள் நம்ம நடத்திக்கிட்டு இருக்கோம். இது மாதிரி இன்னும் மேலும் பல நிகழ்ச்சி நடத்துவதற்கு மேலும் நிறைய உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு இந்த நிகழ்ச்சியை சீரோடும் சிறப்போடும் நல்லபடியாக நடத்தி சென்று நமது கல்லூரி மாணவர்கள் நிறைய கல்வி பலன்களை பெற்று உங்கள் பயன்பாடு கல்லூரி செயல்பாடுகளாக இருக்க வேண்டும் என்று வேண்டி விரும்பி உங்களை மன்றாடி கேட்டுக்கொள்கிறோம். ஒரு மனிதன் நல்லபடியாக கல்வியை கற்றுக்கொண்டால் நம்மளுக்கு அதைவிட வேறு ஒன்று சொத்துக்கள் எதுவும் தேவையில்லை. கேடில் வெளியில் செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடலா மற்றவை என்று வள்ளுவரை கூறியிருக்கிறார். கல்வி இருந்தால் அதுதான் நமக்கு அடிப்படை பொருளாதாரம், அனைத்து சொத்துக்களும். அதனால் கல்வியை நல்லபடியாக கற்றுக்கொண்டு நீங்கள் இந்த கல்லூரியை படிக்கும்போது மாணவர்களாக இருக்கும்போது கல்லூரியை விட்டு செல்லும்போது ஒரு கம்பெனியின் பணியாளராக செல்வீர்கள். அப்பொழுதுதான் உங்களுக்கு கல்லூரியின் பெருமைகள் என்னவென்று விளங்கும்.
அதெல்லாம் கல்வியை நல்லபடியாக கற்றுக்கொண்டு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை மேலும் மேலும் பயன்பெற்று கொண்டு கொண்டு பல்வேறு சாதனைகளை அடைய வேண்டும் என்று உங்களை மன்றாடி வேண்டி இந்த நிகழ்ச்சியில் அனைவரும் ஒற்றுமையாக செயல்பட்டு நல்லபடியாக நடத்தி கொடுத்ததற்கு உங்களை மனதார பாராட்டி வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க்கையில் இடர்பாடுகள் அவசியம். ஏனென்றால் வெற்றி என்ற மகிழ்ச்சியை அனுபவிக்க அவை உதவியாக இருக்கும். இவ்விழாவிற்கு முன்னிலை வகித்து உரையாற்றிய எங்கள் கல்லூரியின் தாளாளர் திரு ஏ சி கணேசன் எம்ஏ எம்பிஏ அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். You cannot change your future, but you can change your habits, and surely your habits will change your future. In APJ Quads, I would like to our respected guest of honor, Municipality Chairman of Pattukottai, Mr. S. R. Javagar Babu, BE MBA, the gathering with his kind words. சிறப்போடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற நம்மளுடைய மறைந்த இளைஞர்களுடைய எழுச்சியாக விளங்கிய முன்னாள் நம்மளுக்கெல்லாம் ஒரு இந்திய திருநாட்டினுடைய உரிமையை மீட்டு பாதுகாப்பு கொடுத்த மரியாதைக்குரிய ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களுடைய பெயரை தாங்கியிருக்கக்கூடிய நம்மளுடைய டாக்டர் கலாம் பாலிடெக்னிக் கல்லூரியினுடைய 6 ஆண்டுகள் நம்மளுடைய முன்னாள் தலைவர்கள், இயக்குநர்கள், ஆசிரிய பெருமக்கள், நம்மளுடைய மாணவ செல்வங்கள் உருவாக்கிய இந்த நிறுவனம் பல்வேறு மாணவர்களை இந்த சமுதாயத்தில் நல்ல மனிதர்களாக உருவாக்கியிருக்கிறது. அதை நீங்கள் மனதில் வைத்து இந்த 7ஆம் ஆண்டிலே துவக்க விழாவிலே அடியெடுத்து வைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தியது யார் என்று சொன்னால், இந்த கல்லூரியில் ஒருவொரு தூணும் ஒருவொரு மாணவர்கள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த கட்டிடத்தை தாங்கி பிடிக்கக்கூடிய தூண்களாக மாணவ செல்வங்களுடைய உருவாக்கி இந்த நிறுவனத்திற்கு பெரும் பலத்தை உருவாக்கியவர்கள் மாணவர்கள். அவர்களுடைய மாணவர்களுடைய எண்ணற்ற வளர்ச்சியினாலே இந்த டாக்டர் கலாம் கல்லூரி வளர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இந்த 7ஆம் ஆண்டில் வந்தோரையெல்லாம் வரவேற்று பேசிய HOD மரியாதைக்குரிய சகோதரி ரம்யா அவர்களே, தலைமையேற்றிருக்கக்கூடிய டாக்டர் கலாம் கல்லூரியினுடைய சேர்மன் மரியாதைக்குரிய சகோதரர் சுந்தர்பாபு அவர்களே, மரியாதைக்குரிய தாளாளர் சகோதரர் கணேசன் அவர்களே, அதேபோன்று இந்த ஆண்டினுடைய முகவரியை இங்கே விளக்க இருக்கக்கூடிய அன்புக்குரிய சகோதரி சோனியா காந்தி அவர்களே, பரிசுகள் வாசித்து இருக்கக்கூடிய சகோதரர் பாலமுருகன் அவர்களே, வாழ்த்துறை இயக்குநரான அன்புக்குரிய பெரியவர் முத்தையா சார் அவர்களே, அன்புக்குரிய இயக்குனர் சகோதரர் முருகேசன் அவர்களே, அன்புக்குரிய சகோதரர் முத்து விஜயன் அவர்களே மற்றும் அவர்களுடைய குடும்பத்தினர் அவர்களே, அன்புக்குரிய கல்லூரியினுடைய 2 ஆசிரிய பெருமக்களே, ஆண்டறிக்கை வசதிக்கக்கூடிய சகோதரர் கல்லூரியினுடைய பிரின்சிபல் மதிவானன் சார் அவர்களே, சிறப்பு விருந்தினை அறிமுகம் செய்யக்கூடிய சகோதரி துர்கா அவர்களே, இங்கே உங்களுக்கெல்லாம் பல்வேறு அறிவுரைகளை வழங்கி உங்களுக்கு ஊக்கப்படுத்தும் வகையில் வந்திருக்கக்கூடிய அன்புக்குரிய சகோதரர் எங்கள் குடும்ப நண்பர் அண்ணன் விஜய் டிவியினுடைய புகழ் கோபிநாத் அவர்களே, இறுதியாக நன்றியுரை ஆற்ற உள்ள அன்புக்குரிய சகோதரி ஈஸ்வரி அவர்களே, இக்கல்லூரியினுடைய மாணவ செல்வங்களை உங்கள் அத்துணை பேருக்கும், பெற்றோர்களை உங்கள் அத்துணை பேருக்கும், பத்திரிகையாளர்களே, வந்திருக்கக்கூடிய பெரியோர்களே, நண்பர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் அன்பு கலந்த காலை வணக்கத்தை உறுத்தாக்கி கொண்டு, நாங்கள் எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் எங்களுடைய கருத்துக்களை மாணவர்கள்
கேட்டு பழக்கப்பட்டிருந்தாலும் கூட ஒரு மரபாக ஒரு இரண்டு வார்த்தைகள் பேச வேண்டும் என்ற எண்ணத்திலே தலைவராக இருந்தாலும் முதல்வராக இருந்தாலும் தாளாளராக இருந்தாலும் கருத்துக்களை கூற உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கிறார்கள். இன்று வந்திருக்கக்கூடிய அன்புக்குரிய சகோதரர் அவர்கள் நம்மளுடைய அருந்தாங்கில அருகாமையில் இருக்கக்கூடிய அங்கே பிறந்து வளர்ந்து இன்று ஒரு பெரிய அளவில் ஒரு தொலைக்காட்சியின் வாயிலாக இன்று ஒரு புகழை அடைந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த கல்லூரியுடைய சேர்மன் அவர்கள் சொன்னது போல அவர் கடந்திருக்கக்கூடிய பாதை என்பது மிக கடினமாக இருந்திருக்கும். அவர் ஒவ்வொரு நாளும் பல்வேறு புத்தகங்களை பிரட்டி பார்த்து அதனுடைய கருத்துக்களை அறிந்து தொலைக்காட்சியில் பல்வேறு செய்திகளை சொல்வது என்று சொன்னால் மிக மிக கடினமான ஒன்று. சொன்னதே திருப்பி சொல்லக்கூடாது, பார்த்ததே திருப்பி பதிவு பண்ணக்கூடாது போன்ற எண்ணற்ற புதிது புதிதாக ஒரு கருத்தை போன ஒரு 15 நாட்களுக்கு ஒரு மாதத்துக்கு முன்பாக மதுக்கூர் பள்ளிக்கூடத்தில் கிட்டத்தட்ட 1000 மாணவர்கள் இருக்கக்கூடிய ஒரு விழா அரங்கத்திலே உரையாற்றினார்கள். அந்த கருத்தை இங்கே கூறக்கூடாது. அப்படி என்று சொன்னால் அவர் பல்வேறு மாணவர்கள் புரிகின்ற வண்ணம் மாணவர்களுடைய பக்குவத்திற்கு ஏற்ப அவர் உரையாற்ற வேண்டும். அந்த அளவிற்கு அவர்களுடைய வளர்ச்சி அவர்களுடைய அறிவு திறமை இருக்கிறது என்று சொன்னால் நம்மளுடைய மாவட்டத்தில் அருகாமையில் இருக்கக்கூடிய அருந்தாங்கிலே பிறந்து அவர் இந்த அளவில் இருந்திருக்கிறார்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் உண்மையிலே நம்மளுக்கெல்லாம் பெருமைப்பட வேண்டிய ஒரு விஷயம். உங்களுக்கு சிறப்பான கருத்துரையை மரியாதைக்குரிய அண்ணன் கோபிநாத் அவர்கள் வழங்குவார்கள். உங்களுடைய பெற்றோர் எண்ணத்திற்கேற்பவும் ஆசிரியர்களுடைய எண்ணத்திற்கேற்பவும் இந்த கல்லூரியினுடைய இயக்குநர்களாக இருக்கக்கூடிய இயக்குநர்களுடைய எண்ணத்திற்கேற்பவும் உங்களுடைய கல்வியானது நல்ல வளர்ச்சியிலே வளர வேண்டும். உங்களுடைய எண்ணம் தெளிவாக இருக்க வேண்டும். உங்களுடைய நோக்கம் உங்களுடைய எண்ணம் உங்களுடைய குறிக்கோள் ஒரே பாதையில் இருந்து உங்களுடைய வளர்ச்சி என்பது ஒருவொருவருக்கும் விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆண்டவன் விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய எழுத்து என்பது கிட்டத்தட்ட எத்தனையோ கோடிக்கணக்கான உலகத்திலே வாழக்கூடிய மக்கள் இருக்கின்றோம். ஒருவருக்கும் ஒரு ஒரு தனி திறமை இருக்கின்றது. ஒருவருக்கும் ஒரு ஒரு தனி தகுதி இருக்கின்றது. அந்த தகுதியை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். யாரும் நம்மளுக்கு உருவாக்கி கொடுக்க மாட்டார்கள், உருவாக்கி கொள்ள வேண்டும் என்று சொல்லி உங்களுடைய படிப்பானது உயர்ந்த பல்வேறு பட்டங்களை நீங்கள் பெற வேண்டும். பல்வேறு தலைவர்களாகவும் இந்த சமுதாயத்திலே வளம் வர வேண்டும் என்று சொல்லி வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கவலைப்படாமல் முன்னேறு, அது நீ திரும்பி வருவதற்கான பூக்களை சுமந்து கொண்டு காத்திருக்கும். சிறப்பு மிக்க அறச்செயல்களும் பெருமை மிகு தொழில்களும் வளர நிறுவனம் இமயம் போல் உயர அடித்தளமிட்டு கொண்டிருக்கும் இவ்விழாவின் முதன்மை விருந்தினர் திரு SR ஜவஹர் பாபு BE MPA பட்டுக்கோட்டை நகர்மன்ற தலைவர் அவர்களுக்கு முதன்மை உரை ஆற்றியமைக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். நம்பிக்கை உள்ள சமூகத்தை உருவாக்கி கொண்டிருக்கும் நற்சான்றோர் நம் கல்லூரியின் தலைவர் திரு SR சுந்தர்பாபு MPA சார் அவர்களை, நம் கல்லூரியின் சிறப்பு விருந்தினர் விஜய் TV நீயா நானா புகழ் திரு கோபிநாத் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்குமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். நம் கல்லூரியின் தாளாளர் திரு AC கணேசன் MA MPA அவர்களை, நம் கல்லூரியின் சிறப்பு விருந்தினர் விஜய் TV நீயா நானா புகழ் திரு கோபிநாத் சார் அவர்களுக்கு நினைவு பரிசினை வழங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். நம் கல்லூரியின் முதன்மை விருந்தினர் திரு SR ஜவஹர் பாபு BE MPA பட்டுக்கோட்டை நகர்மன்ற தலைவர் அவர்களை, நம் கல்லூரியின் சிறப்பு விருந்தினர் திரு கோபிநாத் சார் அவர்களுக்கு மற்றொரு நினைவு பரிசினை வழங்குமாறு அன்புடன் அழைக்கின்றோம். நெக்ஸ்ட், ரெஸ்பெக்டர் HOD ஆஃப் டிபார்ட்மெண்ட் ECE அண்ட் CSE மிஸ் R சோனியா காந்தி MEE டு கிவ் மேன் ஆஃப் ஃபெஸ்டோ ஃபிலிம். அனைவருக்கும் எனது கனிவான காலை வணக்கம். நமது கல்லூரியின் 7வது ஆண்டு விழாவான ஃபெஸ்டோ ஃபிலிம் 2K17 சிறப்பாக தொடங்கியுள்ளது.
இதில் மாணவர்களின் தனித்திறமையை வெளிக்கொணர்வதே ஆசிரியர்களின் கடமை என்பதை அடிப்படையாக கொண்டு இந்த ஃபெஸ்டோஃப்ளேம் ஆரம்பிக்கப்பட்டது. ஃபெஸ்டோஃப்ளேம் 2K17 என்ற தலைப்பானது நம் கல்லூரியில் பயிலும் நம் மாணவர்களின் கனவை நினைவாக்க தொடங்கப்பட்டது. மாணவர்களின் அறிவு மற்றும் திறமைகளை தீச்சுடர் போன்று வெளிப்படுத்தும் விழா. இவ்விழாவின் நோக்கமானது மாணவர்களின் கல்வித்திறனை மட்டும் அல்லாது பொதறிவு, கட்டுரை, கவிதை, பாட்டு, நடனம், ஓவியம் மற்றும் யோகா போன்ற எண்ணற்ற கலைகளை வெளிப்படுத்தும் ஒரு விழாவாக அரங்கேற்றப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் மேலும் விளையாட்டுத் துறைகளிலும் நம் கல்லூரி மாணவர்களின் பங்களிப்பானது மேலோங்கியும் அதிகரித்தும் உள்ளது. நம் மாணவர்களின் வருங்கால வாழ்க்கைக்கு அச்சாரமாக அவர்களது வாழ்க்கையை மேம்படுத்தும் விதமாக ஃபெஸ்டோஃப்ளேம் என்ற தலைப்பில் ஆண்டுதோறும் நம் டாக்டர் கலாம் பாலிடெக்னிக் கல்லூரியில் ஆண்டு விழாவாக நடைபெறும் என்பதை இத்தருணத்தில் சொல்லிக்கொள்வதில் அளவற்ற ஆனந்தமும் பெருமிதமும் கொள்கின்றோம். விழாவிற்கு வருகை தந்துள்ள அனைவரையும் ஃபெஸ்டோஃப்ளேம் வெற்றி பெற தங்களது வாழ்த்துக்களை தெரிவிக்குமாறு கேட்டுக்கொண்டு, இந்த விழாவின் மிகப்பெரிய வெற்றியாக இன்று இப்பொழுது நம் மாணவர்களின் கவிதை ஓவியங்கள் அடங்கிய ஃபெஸ்டோஃப்ளேம் என்ற விழா மலரை மாணவர்களின் முன்னிலையில் வெளியிடுவதில் அனைவரும் பெருமிதம் கொள்வோம். இந்த விழா மலரை மதிப்பிற்குரிய திரு கோபிநாத் அவர்கள் வெளியிட நம் அனைவரின் சார்பாக நம் கல்லூரியின் தலைவர், தாளாளர் மற்றும் முதல்வர், நிர்வாக உறுப்பினர்கள் பெற்றுக்கொள்ளுமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். Next, Respector, HOD of Mechanical Department, Mr. K. Balamurugan, BE, to give, announce the prize and awards to the students and staff. Dr. Kalam Polytechnic Kalluriyin, ஏழாம் ஆண்டு விழாவிற்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். நமது கல்லூரியில் கடந்த ஆண்டு பயின்ற மாணவி மற்றும் இந்த ஆண்டு பயின்று கொண்டிருக்கும் முதல் இடத்தை பிடித்த மாணவர்களுக்கு பரிசினை வழங்கி சிறப்பிக்க வருகை தந்திருக்கும் நமது கல்லூரியின் முதல்வர் அவர்களையும், கல்லூரியின் தாளாளர் அவர்களையும், கல்லூரியின் தலைவர் அவர்களையும், பட்டுக்கோட்டை நகர்மன்ற தலைவர் அவர்களையும் மற்றும் கல்லூரியின் அனைத்து நிர்வாக இயக்குநர்களையும் இந்த பரிசினை வழங்கி சிறப்பித்து தருமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம். முதல்படியாக நமது தேர்ட் இயர் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஏ செக்ஷன் ஸ்டூடெண்ட் திரு ஏ ராம்குமார் அவர்களுக்கு பரிசினை வழங்கி சிறப்பித்து தருமாறு கேட்டுக்கொள்கிறோம்.